Hello friends, welcome back to Abitha's Kitchen. Now we will talk about a recipe, surprise pie. This is a very tasty chicken. You can try it. And the male layer crispy, all the vegetables are juicy. First, we will see how to do it. First, we will make pie ready. And the crust layer is 1 cup of maida. கொஞ்சமா உப்பு நான் 1/2 டீஸ்பூன் அளவு சேக்கறேன் இதுல 1 டேபிள்ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த dry ingredients மட்டும் first நல்லா mix பண்ணிக்கலாம் இதுல நல்லா சில்லுன இருக்கிற வெண்ணெய் ஒரு 80 கிராம் அளவு சேர்த்துக்கறேன் இது வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வெண்ணெயும் நல்லா சில்லுன இருக்கணும் இப்ப தண்ணி எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி நல்லா இந்த வெண்ணெயோடவே நல்லா mix பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கிரம்பிள் டெக்ஸ்சர் வரும் அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டே இருங்க இப்போ 5 டீஸ்பூன் அளவு நல்லா சில்லுன இருக்கிற தண்ணி தான் நம்ம சேக்கணும் தண்ணி வந்து அதிகமாகவும் சேக்க கூடாது தண்ணி அதிகமா சேர்த்துட்டீங்க அப்படினா அந்த மேல் லேயர் வந்து கிறிஸ்பியா வராது ஒரு 5 டீஸ்பூன் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து திரும்ப இத நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்தி பூரிக்குலாம் சேக்கற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைய கூடாது தண்ணி வந்து ரொம்பவே கம்மியா சேர்த்து செய்யுங்க இப்போ வந்து நம்ம இது ரெண்டா வந்து டிவைட் பண்ணிட்டு தனித்தனியா ஒரு கிளிங் ஷீட்ல வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி ஃபிரிட்ஜ்ல ஒரு 10 நிமிஷம் அளவு வெச்சிடலாம் இந்த மாவு வந்து நல்லா செட் ஆகட்டும் இப்போ நான் சௌச்சா வந்து ஒன்னு எடுத்துக்கேன் இது வந்து மேல் தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி வெச்சுக்கோங்க அதே மாதிரி மஞ்சள் பூசணி இதுவும் ஒரு கப் அளவு நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வெச்சுக்கலாம் இப்போ நம்ம உள்ள இருக்க ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு 3 டீஸ்பூன் அளவு வெண்ணெய் வெண்ணெய் நல்லா உருகுனதும் நம்ம கட் பண்ணி வச்ச சௌச்சாவும் பூசணிக்காவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெண்ணெயிலே ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இத மூடி வச்சு ஒரு 4 ல இருந்து 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சுக்கோங்க இந்த காயலாம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகற வரைக்கும் வெந்தாலே போதும் இது வந்து அப்படியே ஒரு ஆப்பிள் பையோட ப்ரோசிஜர் தான் இப்போ இதல 3 ஸ்பூன் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் இதோட பொடி பண்ண வெல்லம் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கறேன் இது கூட 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் இந்த ரெசிபிக்கு அவசியம் சேர்க்க வேண்டியது பட்டை தூள் இது வந்து 1/2 டீஸ்பூன் அளவு ஒரு சிட்டிக்க உப்பு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த சேர்த்த சக்கரைலாம் கேரமலைஸ் ஆகற வரைக்கும் இது மாதிரி நல்லா கலந்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டஃப்பிங் நல்லா கம்பைன் ஆகி வரணும்ங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து திரும்ப இது நல்லா கலந்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம பைக்குள்ள வைக்கிற அந்த ஸ்டஃப்பிங் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம எந்த பவுல்ல பை செய்றோமோ அதுல வந்து கொஞ்சமா இந்த மாதிரி வெண்ணெய் வந்து நல்லா தடவி விட்டுக்கோங்க அப்பதான் வந்து எடுக்கும்போது நல்ல ஈஸியா வரும் இப்போ நம்ம ஃபிரிட்ஜ்ல வச்சிருந்த மாவும் நல்லா செட் ஆயிடுச்சு இத வந்து நல்ல மெலிசா தேய்ச்சுக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம முன்னாடியே வெண்ணெய் தடவி வச்ச அந்த பவுல்ல வச்சு ஃபுல்லா நல்லா கவர் பண்ணிக்கலாம் இந்த ஓரத்துல எல்லாம் வந்து நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க அப்பதான் அதோட ஷேப் வந்து நல்லா வரும் இப்போ எக்ஸஸா இருக்கிற மாவை இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம் இந்த ஃபோக் வச்சு நடுவுல இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங்க இதுக்குள்ள நல்லா ஃபில் பண்ணிடலாம் இந்த ஸ்டஃப்பிங் வந்து எப்பவும் இது நிறைவா இருக்கணும் கம்மியா இருந்துச்சு அப்படினா மேலே வைக்கிற லேயர் வந்து உள்ளுக்கு போய்டும் இப்போ இன்னொரு மாவையும் எடுத்து இதே மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு நல்லா கவர் பண்ணிடலாம் இப்போ எக்ஸஸா இருக்க மாவை எடுத்துருங்க மீதி இருக்கிற மாவுல இந்த மாதிரி தேய்ச்சிட்டு உள்ள வந்து கொஞ்சமா வெண்ணெய் நல்லா தடவி விட்டுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் சக்கரை தூவி விட்டுக்கோங்க இத வந்து அப்படியே நாம ரோல் பண்ணிட்டு மேல வந்து கார்னிஷிங் மாதிரி நாம வைக்க போறோம் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு கட் பண்றதால இந்த உள்ள லேயர்ஸ் அழகா வரும் இப்போ கடைசியா நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த பை மேல முட்டை இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் மாதிரி வரும் இந்த மாதிரி நடுவில் கொஞ்சமாக கட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த ரோலையும் வச்சிடலாம் இந்த முட்டைக்கு மேலே கொஞ்சமாக சர்க்கரையும் பட்டை தூளும் நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம பேக் பண்ணி எடுக்கும்போது 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 30 ல இருந்து 35 நிமிஷம் நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம முட்டை தடவை வந்தாலும் பாருங்கள் மேலே வந்து நல்லா அந்த கிறிஸ்பியான ஒரு லேயர் ஃபார்ம் ஆயிருக்கு அவ்வளவுதாங்க ரொம்பவும் டேஸ்டியான சர்ப்ரைஸ் பை ரெடி ஆயிடுச்சு இதை காய்கறி வச்சு செஞ்சோம் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ